ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஹாஸ்டல் ஸ்டுடியோஸ் நான் உங்கள் அஸ்வின் நான் உங்கள் கணேஷ் இன்னைக்கு நம்ம இடியாட்டிங் போல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்போ சிஎஸ்கே இதே அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் உள்ள போனாங்க. இந்த தடவை அது அவங்களால பண்ண முடியல. ஆர்சிபி தான் இதுவரை நடந்த எந்த சீசன்லயுமே கப் அடிச்சதுல இந்த சீசன்லயும் அதே மாதிரிதான் கப் அடிக்கல. ஆர்சிபி தோத்துச்சுன்னா அதுக்கு மொத்த டீம் தான் காரணம். ஆனா விராட் கோலி கேப்டன் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெட் ஜெர்சில பிடிக்காத விராட் கோலி ப்ளூ ஜெர்சில மட்டும் எதுக்கு பிடிக்குது? இந்தியன் டீம்ல விராட் கோலி இல்லைன்னா டீமோட பேலன்ஸே கொலாப்ஸ் ஆயிடும். அதனாலதான் அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட் வெளியில போகும் நாக் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப 7-1 இருக்கிறப்ப அதுக்கப்புறம் 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு பிளே ஆஃப்ல போக முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணாங்க. இதுல என்னடா பெரிய ரீசன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா கெயிலோட இன்க்ளூஷன் தான். இது ஆரம்பத்துல இருந்தே கெயில இன்க்ளூஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஈஸியா கம்ஃபர்டபுளா உள்ள போயிருப்பாங்க. மும்பைக்கு ஒரு நல்ல டப் குடுக்கிற ஒரு டீமா இருந்திருப்பாங்க பஞ்சாப். அதுதான் இப்ப நடக்காம போயிருக்கு. கெயில முன்னாடி யூஸ் பண்ணாததுதான் கே எல் ராகுலோட தப்புன்னு நாங்க நினைக்கிறோம். கேகேஆர் தினேஷ் கார்த்திக் கையில இருந்தவரையும் லாஸ் ஆனாலும் ஓவரில் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா எப்ப அது மார்னிங் கைக்கு வந்துச்சோ அதுல இருந்து அந்த டீமோட பவரே டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ரசல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தனால அதுவே கேகேஆருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட ஷார்ஜால நடந்துச்சு. அடிச்சாங்க 216 ரன் அடிச்சாங்க. 6-6 என்னடா அது 6-6 அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறப்போ உண்மையான 6-6 ஃபார்ம் அதுக்கடுத்து அடுத்தடுத்த மேட்ச்லதான் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 6-6 நிறைய மேட்ச் அப்படியே தோத்துக்கிட்டே வந்தாங்க. இப்ப இந்த சீசன்ல எல்லா டீமையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீம் காம்பினேஷன்னாலதான் நிறைய டீம் அடி வாங்கியிருக்கு. எந்த டீமும் சரியில்லாத பிளேயர்ஸ் இல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எல்லா டீம்லயும் பிளேயர்ஸ் நல்லா இருந்தாலுமே எந்த காம்பினேஷன்ல அவங்களை இறக்குறது எந்த காம்பினேஷன்ல ஆடுறது அப்படிங்கறது தெரியாததுனாலயே இப்ப சொல்ல போனா 6-6 கேகேஆர் சிஎஸ்கே பஞ்சாப் இப்படி நிறைய பேரோட டீம் வந்து லாஸ் ஆயிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5 டீம் வந்து 12 பாயிண்ட்ஸ்லயே இருக்காங்க. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த எல்லா டீமுமே ஈக்குவல் பவர்ல தான் இருந்திருக்கு. டிசி வர்சஸ் மும்பை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் வந்து இதே துபாயில தான் நடந்துச்சு. அதுல எம்ஐ வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. டிசி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தோம்னா ஒரு யங் சைடு. இந்த தடவை ஒரு யங் சைடோட ஃபர்ஸ்ட் டைம் டிசி ஃபைனல்ஸ்க்கு போறாங்க. போன தடவை எஸ்ஆர்எஸோட ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டோட நல்ல பேட்டிங் ஆடி 190 அடிச்சுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போவாங்க. என்னதான் ஏற்கனவே 3 எம்ஐயோட டிசி தோத்துருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோட ஒரு விக்டரியோட உள்ள போகும்போது யங் டீம் அதுவும் இல்லாம இப்ப ஒரு காம்பினேஷன் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. நம்ம மறக்க கூடாது போன தடவை ஸ்டாயினிஸ் தான் கிட்டத்தட்ட 65 அடிச்சு டிசிய ஒரு ஸ்ட்ரகிளிங் நிலைமைக்கு வரையும் கடைசி வரையும் கொஞ்சம் கொண்டுட்டு போனாரு மேட்ச. அதே மாதிரி இந்த தடவை ஸ்டாயினிஸ் ஓபன் பண்றாரு அப்படிங்கறதுனால கண்டிப்பா ஷிக்கர் தவான் ஸ்டாயினிஸ் ஒன்ட உள்ள ரஹானே அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அதுக்கப்புறம் ரிஷப் பந்த் அதுக்கப்புறம் ஹெட்மயர் இப்படி ஒரு நல்ல பேட்டிங் யூனிட் இருக்கிறதுனால எம்ஐக்கு நல்ல ஒரு டப் கொடுப்பாங்க. இந்த தடவை டிசிக்கு கப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா நாக்கியா இருக்காரு ரபாடா இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாயினிஸ் இருக்காரு பவுலிங்கு ரவிச்சந்திரன் அஸ்வினோட இன்க்ளூஷனும் நம்மளுக்கு நல்லா பெட்டர்ஸ் மறக்க கூடாது. போன தடவை 3 எடுத்து கொடுத்தாரு அஸ்வின். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு சாம்பியன் சைடு. ஏற்கனவே 4 கப் அடிச்சிருக்காங்க. இதே சீசன்ல டிசிய 3 கப் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஃபர்ஸ்ட் டீகாக்கும் ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் போவாங்க. அடுத்து ஒன் டவுன்ல சூரியகுமார் யாதவ் இறங்குவாரு. அடுத்து இசான் கிஷன் அதுக்கடுத்து பொலாடு அதுக்கப்புறம் பாண்டியா பிரதர்ஸ் குல்ரன் இறங்குவாரு. அதுக்கப்புறம் போல்ட் இறங்குவாரு. அதுக்கப்புறம் பும்ரா இறங்குவாரு. அதுக்கப்புறம் தான் ராகுல் சகர் இறங்குவாரு. இந்த டீமோட தான் போவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இந்த டீமோட போனாங்கன்னா அவங்க ஈஸியா வின் பண்ணிடுவாங்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு.
இந்த மேட்ச்ல எது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னா ரோஹித் சர்மா அஸ்வினை எப்படி அடிக்க போறாரு, அதே மாதிரி குவிண்டன் டீகாக் ரபாடாவையும் நோக்கியாவையும் எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா மூணு பேருமே சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர். லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா பும்ரா போட்ட பால் வந்து லிட்டரலி அன்பிளேயபிள் பால். அந்த பால்ல தான் பார்த்தோம்னா நம்ம சிக்கர் தவானும் சரி சாய்னஸும் சரி ரெண்டு பேருமே அவுட் ஆனாங்க. அவர் ஓவரா எப்படி இவங்க எதிர்கொள்ள போறாங்க என்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். என்னதான் மூணு பவுலர்ஸ் வந்து எம்ஐ டெஸ்ட் ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் ஆறாவதா போட போற ஒரு பவுலர்கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். டிசி டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு கொலார் இல்லன்னா குணால் பாண்டியா, இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களை தான் டிசி டார்கெட் பண்ணணும். மும்பையோட வீக் லிங்கா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எம்ஐயும் ஒரு நல்ல பவர் பேக் டீம், அதே சமயத்துல டிசியும் ஒரு நல்ல பவர் பேக் டீம். ஆனா அன்னைக்கு நாள்ல எந்த டீமுக்கு கிளிக் ஆகுதோ அந்த டீம் தான் கப்படிக்க போறாங்க. யாரும் கெஸ்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க. டிசி ஜெயிக்கணும் சொல்றவங்க லைக் பண்ணுங்க, எம்ஐ ஜெயிக்கணும் சொல்றவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.